வணக்கம். நியூஸ் டைம் பிரதான செய்திகளுக்காக ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முள்ளிவாய்க்கால் 15 ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு. சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் பங்கேற்பு. வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முல்லைத்தீவு நகர்பகுதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டன. கிழக்கு மாகாணத்திலும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிப்பு. வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொழும்பில் அஞ்சலி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேஷியா பயணம். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முள்ளிவாய்க்கால் 15 ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கால்மாட் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15 ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்றைய தினம் காலை 10:31 மணியளவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தின பிரதான நிகழ்வுகள் ஆரம்பமாகின. முதலில் அகவணக்க நிகழ்வு இடம்பெற்றதைத் தொடர்ந்து சர்வமத தலைவர்களின் முன்னிலையில் ஏகை சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இறுதியுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறி சுடர் ஏற்றி மக்கள் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். 15 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வான இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திற்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கால்மாட் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்வில் மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கால்மாட் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். Today's anniversary is a grim reminder of the collective failure of the Sri Lankan authorities and the international 3 தசாப்த காலங்களாக இடம்பெற்ற யுத்தம் சார் செயல்பாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் இலங்கை மற்றும் சர்வதேச சமூகம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் கூட்டு தோல்வியின் ஞாபகமூட்டலாக இந்த நாளை பார்க்க முடிகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கும், உயிரிழந்தவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும், அதேபோன்று சுதந்திரமாக ஒன்று கூடுவதற்கும், அவர்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கும் அவர்களை அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதி மற்றும் குற்றங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்வதற்கான அடிப்படை உரிமை அவர்களுக்கு காணப்படுகின்றது. அவர்களுக்கான நீதி வழங்கும் செயற்பாடுகள் அரசு சார்ந்த பகுதிகளில் மிக மிக குறைவாக காணப்படுவதையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் நாயகத்தினால் நேற்று அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. மக்களுக்கு எதிரான குற்றங்கள், அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டுமென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கைக்கு எமது சர்வதேச மன்னிப்பு சபை ஆதரவு தெரிவிக்கின்றது. குற்றங்கள், வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மன்னிப்பு சபை வலியுறுத்துகின்றது. 10,000 பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர்கள் சிலரை நான் நேற்று சந்தித்தேன். மிகவும் கொடுமையான குற்றங்களில் ஒன்றாக காணாமல் ஆக்கப்படுதல் அல்லது காணாமல் போதல் என்பது காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இதுவரை தெரியவில்லை. அவர்களுக்கான நியாயம் மற்றும் நீதி இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதை அறிந்து கொள்வதற்காகவே இங்கு காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் பெற்றோர்கள் குழுமியிருக்கின்றனர். அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக சர்வதேச மன்னிப்பு சபை இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேச நாடுகளுக்கும் நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அவர்களுக்கான நீதி மற்றும் நியாயம் தேவை என்பதை சர்வதேச சமூகத்திற்கு நாம் அறியப்படுத்துகின்றோம். UN investigation have found credible evidence of multiple crimes committed under international law and so has Amnesty International. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அனாதை இல்லங்கள் குண்டி வீசி அழிக்கப்பட்டன. குழந்தைகள் எவருக்கு முன்பு கொல்லப்பட்டனர். மக்களுக்காக உயர்நாடு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு எதிராகின.
தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு கட்டிகள் நின்று கொண்டே போகிறது. எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரபலத்தை தடுக்க முடியாமல் போனதோ, அதே போல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது எமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுகின்றன. ஈழத்தம் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழத்தின் தன்னிரவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத்தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத்தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. தமிழ்தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்ததே. ஈழ ஆக்கிரமிப்பு கடற்கட்ட மானத்தின் ஊடாக, தொல்லியல் வனரசிங்கராசிகள் திணைக்களத்தின் ஊடாக, மகாவலி உற்பத்தி ஏனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும், சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ்தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்புவதற்காக போதைப்பொருள் வடக்கு பிள்ளைகள் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் சில்லறையை உருவாக்குகின்றது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுய திறனாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது. ஈழத்தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அழகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத்தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. நீதிக்காக காத்திருக்கும் மக்களின் பக்கம் உறுதியான பங்காளியாக இருக்க தயார் என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். நீதி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கான உறுதியான பங்களிப்பை வழங்க தாம் தயாராக உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்திலேயே இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இத்தகைய பின்னணியில் நாட்டின் எதிர்கால ஒற்றுமைக்காக அமெரிக்கா இலங்கையுடன் எப்போதும் பக்கபலமாக இருக்கும். அதேவேளை நீதி மற்றும் சம உரிமையை எதிர்பார்க்கும் இலங்கை மக்களுக்கு பங்காளிகளாக நாம் எப்போதும் இருப்போம். நிலையான சமாதானம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய வளமான எதிர்காலத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவளிப்பதற்கான எமது உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். நாட்டின் முன்னேற்றத்திற்காக எந்த சவால்களையும் ஏற்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். தாய்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எந்த சவால்களையும் ஏற்க தான் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமான இன்று தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்திலேயே இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஒரு தசாப்த கால மோதலின் பின்னர் எமது தாய்நாடு விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு 1.5 தசாப்தங்கள் கடந்துள்ளன. ஏராளமானோர் உயிர்களை இழந்துள்ளதுடன் அவயங்களையும் இந்த யுத்தத்தினால் இழந்துள்ளோம். போர்கள் இனிமே அல்ல, அமைதிக்கு விலையுண்டோ? நான் நாட்டின் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற போது எனது பதவி காலத்தில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும், அடுத்த ராணுவ தளபதியை வாரிசாக போரிட விடமாட்டேன் என்றும் தெளிவாக கூறினேன். முப்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் ஆதரவுடன் நான் எனது வார்த்தையை நிறைவேற்றினேன். சமாதானம் தொடரவும் அனைத்து இளைஞர்களும் சமத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாக உள்ளது. நான் எனது வாழ்க்கையை நாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளேன். எமது தாய்நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான எந்தவொரு சவாலையும் நான் எப்போதும் எதிர்கொள்வேன். தொடர்பான பிராந்திய செய்திகள். வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்ட பிரத்யேக நினைவு தூபி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இகைச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய துயரங்கள் தொடர்பான படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சமூக நிறுவனத்தின் ஏற்பாட்டில் யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து மக்களையும் நினைவுகூரும் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்ற நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மற்றும் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். ஆரம்ப நிகழ்வாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்காக இன்று மாலை கிளிநொச்சி பசுமை பூங்காவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மதக்குருக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்று பொதுச்சுடர் ஏற்றி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள சமத்துவ கட்சியின் அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மயில்வாகனம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து ஏனைய சுடர்களும் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட அனைத்து மக்களையும் நினைவுகூர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. இறுதிப்போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தல் இரங்கல் திருப்பலி மன்னார் தலைமன்னார் மேற்கு புனித லோரன்சியார் தேவாலயத்தில் இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இறந்த உறவுகளுக்காக மலர் அஞ்சலியும் இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது. இரங்கல் திருப்பலி மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வை ஆலய அருட்பணி பேரவை மற்றும் கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது தென்பகுதியிலிருந்து தலைமன்னார் பகுதிக்கு சுற்றுலா சென்ற சிங்கள மக்களுக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. மன்னாரில் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலையடியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச நாடுகள் தமிழினத்தை அழிப்பதற்கு அன்று சிங்கள பேரினவாதத்திற்கு எவ்வாறு உதவி செய்தார்கள், அவர்கள் இன்று இந்த 15 வருடங்கள் கடந்தும் தமிழினம் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக சர்வதேசம் மௌனம் காத்து வருவதும் தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த சர்வதேசத்திற்கு இதை உணர்த்தும் முகமாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்டு தமிழர்கள் இறைமையுடன் வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் ஜாப்பு மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு சர்வதேசம் முன்வர வேண்டும். இந்த நிகழ்வின் ஊடாக சர்வதேசத்திற்கு உணர்த்த விரும்புவது தமிழர்கள் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உடனடியாக தலையிட்டு எங்களுடைய மக்களுடைய இறைமையை காப்பதற்கு முன்வர வேண்டும். வவுனியா குருமன்காடு காளி கோயிலில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. கோயில் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வின் போது மக்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரால் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கவனயீர்ப்பு போராட்டம் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்ட இல்லத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி 2645வது நாளாக போராடி வரும் உறவுகள் இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை ஏந்தியவாறு காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்ணீர் மல்க தமது ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தினர். யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களின் ஆத்மசாந்தி பிரார்த்தனை பிதற்கடன் நிறைவேற்றல் இன்று காலை இடம்பெற்றது. 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதற்கடன் செய்யும் வழிபாடும் ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனையும் காலை 7:30 மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பல் வீதியில் உள்ள கடற்கரை பகுதியில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற்றது. பிதற்கடன் வழிபாட்டில் கட்சி, சாதி, மத பேதமில்லாமல் உறவுகளை இழந்த பெரும் திரளான மக்கள் வருகை தந்து இறந்தவர்களின் பெயர் கூறி பிதற்கடனை நிறைவேற்றியிருந்தனர். இறுதிப்போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு முல்லைத்தீவு நகர்பகுதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேபோல் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சியிலும் பொதுச்சந்தைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன.
வவுனியாவில் போரினால் உயிரிழந்த உறவுகளின் நினைவேந்தல் நிகழ்வில் சலசலப்பு ஏற்பட்டது. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற போரினால் உயிரிழந்த உறவுகளின் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் சலசலப்பு ஏற்பட்டது. வவுனியா நகரசபை மைதானத்தில் போரினால் உயிரிழந்தவர்கள் நினைவாக மூவின மக்களின் நினைவேந்தல் நிகழ்வு என அறிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கண்டிய நடனம், மேளதாள வாத்தியம் என்பவற்றுடன் பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மத தலைவர்கள், அரசு சார்பு கட்சி உறுப்பினர்கள் உட்பட அதிதிகள் அழைத்து வரப்பட்டு விருந்தினர் மேடையில் அமர செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மத தலைவர்களின் ஆசி உரைகள் இடம்பெற்றன. இதன்போது போரால் உயிரிழந்த தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் நினைவாக தீபம் ஏற்றப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் தென்னை மரக் கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அங்கு அறிவிப்பில் ஈடுபட்டவர்கள், விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு, வெற்றி பெற்றமைக்கான நிகழ்வு, போரில் உயிரிழந்தவர்களுக்கான நிகழ்வு, முள்ளிவாய்க்காலில் மரணித்தவர்களுக்கான நிகழ்வு என மாறி மாறி அறிவிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அதனை அடுத்து நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் இது போரில் இறந்தவர்களின் நிகழ்வு என அறிவிக்குமாறு தெரிவித்திருந்தனர். இதனால் குறித்த நிகழ்வு எதற்காக என மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஏற்பாட்டு குழுவின் நடவடிக்கைகளுக்கு அங்கு வந்திருந்த இளைஞர்கள் சிலரும் விசனம் தெரிவித்தனர். மழை பெய்ய தொடங்கியதும் மக்கள் மழையில் நனைந்து கொண்டிருந்த போது உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தமையாலும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டு மக்கள் தீபம் ஏற்றிவிட்டு வெளியேறி சென்றிருந்தனர். அதன் பின்னர் அதிதிகளான மத தலைவர்களும் அங்கிருந்து வெளியேறி சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வுக்கு மக்கள் பல பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதுடன் ராணுவ புலனாய்வாளர்களும் மும்முரமாக ஏற்பாடுகளில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கிழக்கு மாகாணத்திலும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் நிலையில் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. சிவில் சமூக செயற்பாட்டாளர் கண்டுமணி லவகுக ராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறுதி யுத்தத்தை குறிக்கும் வகையில் வெள்ளை கொடிகளை தாங்கியவாறு தமிழின படுகொலைக்கு நீதி கொடுங்கள், வடகிழக்கு இணைந்த தீர்வினை வழங்கு போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியொன்றும் காந்தி பூங்காவில் இடம்பெற்றது. பேரணியானது நினைவு தினம் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்த போது அங்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தமிழின அழிப்பிற்கு நீதி கோரியும் தமிழர்களுக்கான தீர்வினை வலியுறுத்தும் வகையிலான மகஜரொன்றும் சர்வதேச சமூகத்திற்கு அனுப்பி வைக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் இசடியினிடம் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வொன்று மட்டக்களப்பு மன்ரோசா பகுதியில் கிழக்கு சமூக அபிவிருத்தி அமைப்பின் ஏற்பாட்டில் அமைப்பின் பணிப்பாளர் புகாரி முகமது தலைமையில் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு போரில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். போரில் உறவுகளை இழந்தவர்களின் உறவினர்கள், மதத் தலைவர்கள், மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏறாவூர் போலீசாரால் தடுக்கப்பட்டது. பல்கலைக்கழகம் முன்றலில் சிவப்பு மஞ்சள் துணிகள் கட்டப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட வேளை கொடிகளை அகற்றிய போலீசார் முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி வழங்கும் செயற்பாட்டிற்கு எதிராக செயற்பட்டனர். நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் ஒளிப்படங்கள் எடுத்தனர். மட்டக்களப்பு வாகரை கதிரவழியில் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி பரிமாறப்பட்டது. கதிரவழி வைத்தியசாலை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. நினைவுக்கஞ்சி பரிமாறிய பின்னர் சுடர் மற்றும் நிகழ்வு நடைபெற்ற போது போலீசார் இடையூறுகளை விளைவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் உட்பட பலரும் நிகழ்வில் பங்கெடுத்தனர். அம்பாறை வளத்தாப்பட்டி மற்றும் வீரமுனை பகுதிகளிலும் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி பரிமாறப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், காரைதீவு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ஜெயஸ்ரீ, சமூக செயற்பாட்டாளர் செல்வராஜா கணேஷ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் இன்று இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேந்திரன் மற்றும் ஞா ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் சரவணபவன், தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் துரை ராஜசிங், வாலிபர் முன்னணியினர், மகளிர் அணியினர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்காக கூட்டு பிரார்த்தனை இடம்பெற்று கஞ்சி பரிமாறப்பட்டது. தொடர்ந்து உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் ஈகைச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொழும்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இறுதிப் போரில் நிகழ்ந்தேறிய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15 ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு சிவில் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று கொழும்பிலும் இடம்பெற்றது. கொழும்பு வெள்ளபத்தை புகையிரத நிலையத்திற்கு அண்மையில் உள்ள கடற்கரையில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இறுதிப் போரில் உயிர்த்தவர்களுக்காக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. அதேவேளை சிவில் அமைப்பினரால் மலர்தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதிக்கு வருகை தந்த சிங்களர் அவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மதுபாஷன பிரபாத், ரணஹன்சா உள்ளிட்ட சிவில் அமைப்பினர், நல்லிணக்கம் என்று கூறுகின்றீர்கள், யுத்தத்தில் உயிர்த்த ராணுவத்தினரை இந்த பகுதியில் ஒன்றிணைந்து நினைவு கூற இடமளியுங்கள் என கூறி குறித்த பகுதிக்குள் நுழைய எத்தனித்தனர். இதன் காரணமாக வெள்ளப்பத்தை கரையோர பகுதியில் சற்று பதட்ட நிலை ஏற்பட்டது. அதன்போது அவர்கள் யுத்தத்தின் போது உயிரிழந்த ராணுவத்தினரை நினைவு கூற இடமளியுங்கள் என கூறியதோடு, தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூற முடியுமாயின் ஏன் எம்மால் ராணுவத்தினரை நினைவு கூற முடியாது என கூறி குழப்பம் விளைவித்தனர். இதன்போது போலீசார் தலையீடு செய்து நிலைப்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே இடையூறு விளைவிக்க முற்பட்ட சிவில் செயற்பாட்டாளர் ஜாமுனி காமுந்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்திற்கு சர்வதேச விசாரணையே தீர்வு என சர்வதேச மன்னிப்பு சபை பொதுச் செயலாளரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறையில் தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னாப் காலமெட் இடம் வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்துக்கு வடகிழக்கின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று முல்லைத்தீவில் உள்ள தனியார் விடுதியில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் எங்களிடம் கேட்ட கோரிக்கை, நீங்கள் தங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லி, அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறோம். எங்கள உறவுகளை வந்து நாங்கள் இராணுவத்திடம் இந்த சந்தர்ப்பத்திலே கையளித்த இடத்திலே வந்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியம் அளிக்கின்றோம். எங்கள உறவுகளுக்கு என்ன நடந்ததுட்டதை வந்து இலங்கையில எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள். அதே நேரத்தில் சர்வதேச பொறுமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும். எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணக்குழுவளை உருவாக்கி இலங்கையில வந்து விசாரணைகள் செய்யக்கூடாதுட்டதையும், எங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதும், எங்கள உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிடம் கையளித்தோம், எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்தது, உளநலத்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள், எங்கள போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்ன போது சொன்ன தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்து இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனம் இருக்கின்றது. உங்களின் வேதனைகள் தெரிகின்றது. கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியங்களிட அழுத்தத்தை விட்டவா, நீங்கள் எங்களிடையே என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம், எங்கள உறவுகளை வந்து உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும், மற்றது எங்கள காணிகள் விடுதலை செய்ய வேணும், எங்கள சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும். இந்த விஷயங்களில் வந்து எங்களுக்கு நிச்சயமாக சர்வதேசம்தான் முடிவெடுத்து தர வேணும் என்று அதில் வந்து செயலாளர் வந்து முடிவேக்கால் கஞ்சி கொடுக்கிற சம்பந்தமாக அம்பாறை மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு அழுத்தகரமான நீதிமன்ற கட்டளை கொடுத்ததையும் நாங்கள் தெளிவாக அந்த
கட்டளைகளையும் காட்டி எங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது, நாங்கள் உண்மையிலே எங்கள் உறவுகளை கையளித்து நாங்கள் இப்படி தான் எங்களை நியாயம், நாங்கள் ஏன் கஞ்சி இந்த கேள்வி அடுத்தது இந்த கஞ்சியே நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்குறீர்கள் எல்லாருமிட்டதுக்கு நாங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கணும். நாங்கள் எங்களை வந்து உயிர் காத்ததும் உயிரை காக்க வச்சதும் அந்த கஞ்சி. சில அமைப்புகளால் வந்து கடைசி நேரம் எங்களுடைய எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கஞ்சி தான் எங்களை காப்பாற்றினார். அந்த கஞ்சியை பற்றி இன்றைக்கு தான் பார்த்து எனக்கு தெளிவாக தெரியும். நான் அதில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன். அதில் வந்து எங்களுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றார். முடிந்த அளவுக்கு எங்கள்ட பிரச்சனையை அந்த இடத்துலே அவட கேட்டு அவ அந்த வாய்மூல அறிக்க வாரது எங்களுக்கு மிகவும் ஒரு வலுவாக இருக்கும். இன்னும் சந்திப்பும் எங்களுக்கு இது ஒரு பெரும் வலுவாக இருக்கிறது. அவன் எங்கள்கிட்ட கேட்டப்ப நான் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இலங்கையிலும் கூட பிரச்சனையை தீர்ப்ப மாட்டேன், நாங்கள் அதுக்கு வாக்களித்தேன், எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைண்டு. அதுக்கு அவன் சொன்னால் அதில் வைக்கிற நீதவான வெளிநாட்டிலிருந்து வைப்ப மாட்டேன். ஆனால் அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறனையில் இங்கே உள்ளவங்க தானே, இங்கே உள்ளவங்கள்ட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது. ஆனால் எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறுமுறை தான் எங்களுக்கு சரி, அங்கத்திய பொறுமுறையில் எல்லாரும் அமைஞ்சு வந்தால் நாங்கள் எங்களோட வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேசியா பயணமானார். இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேசியா பயணமானார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற துணைப்பொருளில் 10வது உலக நீர் மாநாடு இன்று முதல் 25ஆம் தேதி வரை இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி எதிர்வரும் 20ஆம் தேதி மாநாட்டில் விசேட உரையாற்ற உள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தோனேஷிய ஜனாதிபதி உள்ளிட்ட அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக மதுபான அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக மதுபான அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பவர்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு வர வேண்டி வரும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு நாராயண்பேட்டி அபயராமைவில் நேற்று இடம்பெற்ற பரிசளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சம்புத்த சாசனத்தை காக்கும் காவல் தெய்வங்களான மகாசங்கத்தினர் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டாலும் மது, போதைப்பொருள் மற்றும் சிகரெட் போன்றவற்றை ஊக்குவிக்கும் ஒரு யுகம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மோசமான மற்றும் ஒழுக்கக்கேடான சமூகத்தை உருவாக்க வழிவகுக்கின்றது. தனிப்பட்ட லாப நோக்கத்திற்காக மதுபானம் மற்றும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வெவ்வேறு விலையில் விற்கப்படுகின்றன. இந்த விற்பனைக்கு 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பலிகடா ஆக்குவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது போன்ற வெட்கக்கேடான செயல்கள் தற்போது பலம் வாய்ந்த பலரது ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் விகாரைகள், தேவாலயங்கள், கோவில்கள் மற்றும் பள்ளி வாயல்களுக்கு அருகில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பது தவறானது. மது குறைந்த மக்கள் சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் அனைவரும் சட்டத்தின் முன் வர வேண்டி வரும். தேர்தலை முன்னிட்டு மதுபான அனுமதி பத்திரத்தை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக எடுக்க முடியுமான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தர்மாச்சார விபாக கிரமவேதியது அநாகத்தை எமது நாட்டுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேண்டும் என பகையங்களை ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். எமது நாட்டுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேண்டுமென தேசிய சுற்றுச்சூழல் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் பகியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். விதுலி பாரிபோகங்கே சங்கமே ஹட்டியட்டாத் எவ்வகேம மம ஜாதிக பரிசரிக முத்துவே கந்தும் கரு ஹட்டியட்டாத் ரணில் விக்ரமசிங்கே பெரிய மெஜிக் செய்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. எரிபொருள் வாங்க பணம் இல்லாததால் மக்கள் தங்கள் வாகனங்களை வீட்டிலேயே வைத்து விட்டிருந்தார்கள். இப்போது எரிபொருள் கிடைக்கின்றது, அதுவே பொருளாதார கோட்பாடு என கூறுகிறார்கள். ஆனால் பொருளாதார கோட்பாடு இதுவல்ல. இந்த நாட்டில் 365 நாட்களும் சூரிய ஒளி மின்சாரம் கிடைக்கின்றது. சூரிய கலங்களை நிறுவினால் எரிபொருள் கப்பலை நிறுத்தலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக நாங்கள் நிற்கின்றோம். இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் கொள்கையை நாட்டுக்கு சொல்ல வேண்டும்.
வேண்டும். சமய ஸ்தலங்களுக்கு சூரிய கிழங்கல் வழங்கப்படும் என கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை எங்குமே வழங்கவில்லை. 2024 வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்தினரின் உணவு மற்றும் சீருடைகளுக்கு 105 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தை விட 4 மடங்கு அதிகரித்துள்ளது. தனிநபர் வரி மூலம் அரசு பெறும் வருமானத்தில் 40% ராணுவத்தின் உணவு மற்றும் சீருடைகளுக்கு ஒதுக்கப்படுகின்றது. கிளிநொச்சி சந்திரன் பூங்காவை விடுவிக்க கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி சந்திரன் பூங்காவை விடுவிக்க கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. டிப்போ சந்தையில் உள்ள ராணுவ நினைவு தூவி அமைந்துள்ள பூங்காவை விடுவிக்குமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதன்போது எமது நிலம் எமக்கு வேண்டும், ராணுவமே வெளியேறு போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சந்திரன் பூங்கா என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்து. நாங்கள் இந்த சந்திரன் பூங்காவை இந்திய ராணுவ காலத்தில் இருந்து மீட்டு நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம். இந்திய ராணுவம் இதை கையகப்படுத்தி வைத்திருந்தது. ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமாக இந்திய ராணுவம் வைத்திருந்ததை தமிழ் மக்கள் தான் போராடி வென்றிருந்தார்கள். ஒரு சிங்களவர் கூட அதை மீட்பதற்காக போராடவில்லை. இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து அந்த நிலத்தை மட்டுமல்ல பல நிலங்களை பிடித்து வைத்துக் கொண்டு தங்களுடைய கட்டுமானங்களையும் சட்டவிரோத பொருளாதார உற்பத்திகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியிலும் துன்பப்படுகிறார்கள், நிலம் இல்லாமலும் துன்பப்படுகிறார்கள். இங்கே ஒரு நூலகம் கூட அமைந்திருந்தது, அது கூட அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் சான்று மாதிரி அவர்கள் கட்டிடத்தை அமைத்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதான் வேண்டுகோள். பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள். நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள். உருத்திரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள். இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க ராணுவம் உட்பட்டிருக்கிறது. ராணுவம் உடனடியாக தனது ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். எந்த இடத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளோ கட்டமைப்புகளோ நடைபெறுகிறோ அந்த இடமெல்லாம் நாம் சென்று எமது நிலத்தை எமது உரிமையை தொடர்ந்து போராடி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சந்திரன் பூங்காவும் எமது நிலம், எமது சிறுவர்களுக்கான பூங்கா திட்டமிடப்பட்டது. அது அமையும் வரை நாங்கள் எமக்கான நிலம் எமக்கு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம். புத்தளம் எலுவாங்குளம் பகுதியின் கலாவோயா பாலம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் புத்தளம் எலுவாங்குளம் பகுதியின் கலாவோயா பாலம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் குறித்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வில்பத்து சரணாலயத்திற்கு செல்லும் வீதியும் மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளை குறித்த பகுதியினூடாக செல்ல வேண்டாம் என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் நீரில் பொதுமக்கள் குளிப்பதையும் தவிர்க்க வேண்டுமென புத்தளம் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பதுளை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாடில் நுவரெலியாவில் நடமாடும் சேவை இடம்பெற்றது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் நுவரெலியாவில் இன்று 2வது நாளாக நடமாடும் சேவை இடம்பெற்றது. நுவரெலியாவுக்கு மாதிரி ஸ்மார்ட் எதிர்காலம் எனும் துணைப்பொருளில் இந்த மக்கள் நடமாடும் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டது. நுவரெலியா மாநகரசபை மைதான மண்டபத்தில் நடமாடும் சேவை இடம்பெற்றது. நேற்று காலை ஆரம்பமான முதல் நாள் நிகழ்வில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார, நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ்பி திசா நாயக்க, சிபி ரத்நாயக்க உட்பட அரசியல் பிரமுகர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தொழில் திணைக்களம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி, ஊழியர் நம்பிக்கை நிதியம், தொழிற்பயிற்சி நிலையங்கள், தேசிய தொழிலாளர் கற்கை நிறுவனம், தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனம் ஆகியவற்றுடன் அரச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள், அனுமதி பத்திரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள், சிறுதொழில் அபிவிருத்தி பிரிவு, பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு ஆகியவற்றினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் என 12 சேவைகள் இந்த நடமாடும் சேவையில் வழங்கப்பட்டன. இதில் பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சேவைகளை பெற்றுக்கொண்டனர்.
துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட கையடக்க தொலைபேசிகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள பிரிவு அதிகாரிகள் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கொழும்பைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டதுடன் உரிய தேர்வை வரியை செலுத்தாது 1083 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. எதிர்வரும் 22 திகதியில் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதிரு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22 திகதி நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளதாகவும் அதில் பொருளாதார நிலைமாற்றம் மற்றும் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவம் ஆகிய சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதிரு தெரிவித்துள்ளார். கடந்த 14 திகதி சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடவுள்ளதுடன் கடந்த 14 திகதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பொருளாதார நிலைமாற்றம் மற்றும் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவம் ஆகிய 2 சட்டமூலங்களும் முதலாவது வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளன. அதனையடுத்து முற்பகல் 9:45 முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தை மேற்கொள்ள நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது தாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அரசு துறையில் ஊழலை தடுக்க புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாகத்குமார் சுமித்ரா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜகத்குமார் சுமித்ரா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு இதுவரை பொதுமக்களின் நலன்களுக்காக பாரிய பணிகளை செய்துள்ளது. வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்க பொறிமுறையை வலுப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அது தொடர்பாக அரசு துறையின் செயற்பாடு குறித்து துறைசார் மேற்பார்வை குழு ஆய்வு செய்து வருகின்றது. இதன்போது உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பு, அமைச்சுகள் போன்ற அனைத்து அரசு நிறுவனங்களின் வருடாந்த செயற்திறன் அறிக்கைகளை ஆய்வு செய்கின்றோம். ஆனால் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளின்படி சில நிறுவனங்களின் செயற்திறன் 23 வீதமாகவே இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு பதில்கள் கிடைத்தன. எவ்வாறாயினும் இந்த நிலைமையை தவிர்க்கும் வகையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தலைமையில் அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண மாவட்ட பிரதேச செயலாளர்கள் உட்பட மக்களுடன் நெருக்கமாக செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கான விசேட செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதன்போது மக்களுக்கு எவ்வாறு திறமையான மற்றும் நட்புறவான சேவையை வழங்குவது என்பது குறித்து அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மக்களுக்கு தங்கு தடையற்ற சேவையை வழங்க அரசு ஊழியர்கள் கடமைப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியது. அடுத்த வருடமும் சம்பளம் அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கும் அரசு ஊழியர்கள் மக்களுக்கான கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அரசியல் பொறிமுறையால் கொள்கையை உருவாக்க முடியும். அரசு நிறுவனத்திற்கு கண்ணீருடன் வரும் மக்களை சிரித்த முகத்துடன் திருப்பி அனுப்பும் வகையில் அரசு சேவை செயற்பட வேண்டும். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை நடத்த அவசியமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள முறைகளை மேம்படுத்துவதற்கான கலந்துரையாடல்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். அரசு பொறிமுறை திறம்பட செயற்படுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். வெற்றிடமாக உள்ள பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தர்களின் கடமைகள் தொடர்பிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் சுமித்ரா ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி விகித அறிக்கை அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார்.
நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் தொடர்பில் ஆராயப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபெட்டியா தெரிவித்துள்ளார். அந்த கணக்குகளின் வட்டி விகிதங்கள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு கிடைக்கும் வட்டி மிகவும் குறைவாக காணப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது பாதாள உலக குழுவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விசேட 20 குழுவினால் நாடளாவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது பாதாள உலக குழுவை சேர்ந்த மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இடம்பெற்ற சுற்றிவளைப்புகளின் போது பாதாள உலகக்குழுவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டில் மேலும் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல்மாகாண தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது அதிருகிரிய பகுதியைச் சேர்ந்த 63 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மேல்மாகாண வடபிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ராஜகிரிய பகுதியைச் சேர்ந்த 41 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது மெரிச பகுதியைச் சேர்ந்த 36 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்த 42 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் இதுவரை பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த 1061 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து அஞ்சல் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து அஞ்சல் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சுங்க திணைக்கள அதிகாரிகள் மீட்டுள்ளனர். சேதுவை பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குவாட்டமாலாவிலிருந்து பொலனர்வை பகுதியில் உள்ள விவசாயி ஒருவரின் பெயருக்கு இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பொதி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பொதியிலிருந்து 3 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மெதம்பெட்மைன் ஆகிய போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்பது விளையாட்டுச் செய்தி. அம்பாறை அக்கறை பற்று YMHA பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இன்று ஆரம்பமானது. அம்பாறை அக்கறை பற்று இந்து இளைஞர் மன்றம் நடாத்தும் YMHA பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி தொடர் இன்று ஆரம்பமானது. அக்கறை பற்று இந்து இளைஞர் மன்ற தலைவர் த கைலாயப்பிள்ளையின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அனுசியா சேனாதி ராஜா, அக்கறை பற்று போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி பண்டார உள்ளிட்டவர்களும் அதிதிகளாக பங்கேற்றனர். 8 அணிகள் மோதவுள்ள நிலையில் விபுலானந்தா இல்லத்தில் கல்வி கற்ற பழைய மாணவர்களும் ஒரு அணியாகவும் இணைந்துள்ளனர். அணிக்கு 11 பேர் கொண்ட 6 ஓவர்கள் கொண்டதாக இப்போட்டி நடைபெற உள்ளது. ஆரம்ப நிகழ்வில் அணிகளுக்கான சீருடைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்து டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.